டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இலக்கம் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் 31/5/2024 வரை www.dndalu.ac.in என்ற வெப்சைட்டின் மூலமாக ஆன்லைனில் மட்டுமே நடைபெற்று வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக சட்டப்படிப்பில் சேர்வதற்காக மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு அப்ளை செய்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் அப்ளை பண்ணுவவர்கள் எண்ணிக்கை சற்று உயர்ந்தே காணப்படுகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி நேற்று வரை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அதாவது அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு சுமார் 18,350 அப்ளிகேஷன் வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதை போன்று தான் சோயலுக்கும் 4,834 அப்ளிகேஷன் நேற்று வரை பெறப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே சோயலை பொறுத்தவரை பிகாம் எல்எல்பிக்கு தான் காம்படிஷனும் கட் ஆஃபும் அதிகமாக இருக்கும். அதனுடன் சேர்ந்து இந்த ஆண்டு பிசிஏ எல்எல்பிக்கான விண்ணப்பங்கள் அதிக அளவில் வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு கவுன்சிலிங்கை பொறுத்தவரை 2 ரவுண்டுக்கு மேல் கண்டிப்பாக செல்லாது. 2 ரவுண்டுக்கு எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிவிடும். அப்படி 3rd round நடந்தால் ஆஃப்லைனில் மட்டும்தான் 1 or 2 seat வந்து ஃபில்அப் பண்ணப்படும். அஃபிலியேட்டட் ப்ரைவேட் லா காலேஜஸில் 21 seats, ஒவ்வொரு காலேஜ்லேயுமே 21 seat மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு கட் ஆஃப்லாம் ஒன்றும் தேவையில்லை. 45% மேல் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாவே மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணுறது 1 வருடத்திற்கு மினிமம் 1 lakh rupees ஆகும். ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபஸ்ட் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 1 lakh rupees ஆகும். நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் வந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்டு, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது, அங்கே உள்ள ஃபெசிலிட்டி என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக்கு, நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஃபாதர் நேமில் மிஸ்டேக்கு, ஃபோன் நம்பரில் மிஸ்டேக்கு, இமெயில் ஐடியில் மிஸ்டேக், இது எல்லாமே நம்ம யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணால் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கட் ஆஃப்லேயும் கம்யூனிட்டிலையும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் இமிடியேட்டாக வேறு ஒரு அப்ளிகேஷன் போட்டுடுங்க. இதையுமே கரெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் கரெக்ட் பண்ணலைன்னா அட்மிஷன் வந்து உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அதனால் கம்யூனிட்டிலையும் கட் ஆஃப்லையும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இமிடியட்டாக நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷன் போட்டுடுங்க. மெயில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேர்மனோட மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணணும். மெயில் பண்ணதோடு இருந்துடாதீங்க, ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.